வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பலாப்பழத்தோட நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பலாப்பழத்தோட நன்மைகள் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க பலாப்பழத்தோட நன்மைகளை பார்க்கலாம். முக்கனிகள்லையே இரண்டாவது கனி அப்படின்னாலே பலாப்பழம் தான் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு குறிப்பிட்ட சீசனில் தான் இந்த பலாப்பழம் கிடைக்கும். பலாப்பழம் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாகவும் இருக்கும், உடலுக்கும் நல்லது. இதோட மருத்துவ குணங்கள் என்னென்னு பார்க்கலாம். பலாப்பழம் வெளியில் பார்க்கா முள்ளு முள்ளாக இருக்கும், உள்ளே பார்த்தா இனிப்பு சுவையோட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பலாப்பழம் வந்து மூளைக்கும் உடலுக்கும் அதிக பலத்தை தருதுன்னு சொல்கிறாங்க. நரம்புகளை உறுதியாக்குது, ரத்தத்தை வந்து அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. கண் பார்வைக்கு உதவக்கூடிய வைட்டமின் ஏ சத்து வந்து பலாப்பழத்தில் அதிக அளவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடி நோய் தாக்கம் ஏற்படுறவங்களும் பலாப்பழம் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், நம்மளோட உடல் ஆரோக்கியம் பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பால் கொடுக்கும் தாய்மார்கள் வந்து பலா காயை வந்து சமைச்சு சாப்பிட்டா பால் ஊறும் அப்படின்னு சொல்கிறாங்க. பலாப்பழம் தான் குழந்தைங்களுக்கு மாந்தம்னு சொல்லுவாங்க. அந்த வாசம் பட்டாலே குழந்தைங்களுக்கு மாந்தம் வந்துடும்னு சொல்லுவாங்க. மொத்த பலாச்சுளையில் பலச்சக்கரை வந்து அதிக அளவில் இருக்கனால நீரிழிவு நோய் உள்ளவங்க பலாச்சுளையை சாப்பிடுவதை தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சிறுநீரக குழாய் புற்றுநோய், பாக்டீரியாவினால் ஏற்படும் சிறுநீரக குழாய் தொற்று நோய்க்கும் தினமும் ரெண்டு வேளை பலாப்பழ ஜூஸ் குடிச்சிட்டு வந்தோம்னா ரொம்ப நல்லது. 5 நாட்களுக்கு மட்டும் குடிச்சிட்டு வரணும்னு சொல்கிறாங்க. பலாப்பழத்தில் அதிக அளவு தாவர உயிர் சத்து இருக்கிறதுனால புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கு உதவுகிறது. அணுக்களுக்கு உயிரோட்டம் கொடுத்து என்றுமே இளமையாக இருக்கிற தோற்றத்தையும் கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பலாப்பழத்தை முறையோடு சாப்பிட்டால் எந்த கெடுதலும் வராது. பலாப்பழத்தை சாப்பிட்ட உடனே வந்து கொஞ்சம் நெய் இல்லைனா பாலை குடிச்சிட்டோம்னா எந்த தொல்லையும் ஏற்படாது ஃப்ரெண்ட்ஸ். பலாப்பழம் சாப்பிடும்போது அதோட கொஞ்சம் நாட்டு சக்கரையும் கலந்து சாப்பிட்டோம்னா உடலுக்கு நல்ல புத்துணர்ச்சியை கொடுக்கும், தண்ணி தாகத்தை தணிக்கும், ஜீரணிக்கக்கூடிய சக்தியை கொடுக்கும், குடலை வந்து வலிமைப்படுத்தும் ஃப்ரெண்ட்ஸ். பலாப்பழத்தில் புரதச்சத்து, மாவுச்சத்து, வைட்டமின்கள் என அதிகமாக காணப்படுது. அது தவிர கால்சியம், துத்தநாகம், பாஸ்பரஸ் என கனிம பொருட்களும் இந்த பலாப்பழத்தில் அடங்கி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நரம்புக்கும் மூளைக்கும் உடலுக்கும் அதிக சக்தியை கொடுக்கக்கூடியது. தேன் இல்லைன்னா நெய்யில் கலந்து சாப்பிட்டோன்னா இதயம், மூளை இது இரண்டும் நல்லா வளர்ச்சி அடையும். உடல் ஊட்டச்சத்தை அதிகரிக்கக்கூடிய இந்த பலாப்பழத்தை சீசன் டைமில் வாங்கி சாப்பிட்டு எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தகவல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் தாத்தா வந்து சித்த மருத்துவர், இப்போ அவர் எங்கள் கூட இல்லை. அவர் வச்சுருக்க புக்ஸை பார்த்து தான் நான் இதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மிகவும் பயனுள்ள நல்லதொரு பதிவை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.